அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நான் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதி ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் அழியா செல்வம். கல்வியை பற்றி மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். இதற்கு முந்தைய வகுப்புல இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற பகுதியில் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது கவிதை எழுதுவதற்காக ஏறெடுத்து வருகின்றார் பாரதிதாசன். அப்பொழுது அனைத்து இயற்கை காட்சிகளும் அவரை என்னை ஓவியம் தீட்டு, அதாவது கவிதையாக எழுதுங்கள் என்று கூறுகின்றது. ஆனால் அவருடைய மனதிலே என்ன ஓட்டம்? நம் தமிழர் அனைவரும் நன்கு கல்வி கற்று தமிழை கற்று அறியாமை இருளில் இருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்தது. கல்வியின் சிறப்பு, கல்வியைதான் வாழ்க்கையின் முக்கியம் என்பதை, அறியாமை என்ற இருளை நீக்க உதவக்கூடியது என்பதை கூறியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் அழியா செல்வம் என்ற தலைப்பு, நாளடியார் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து நமக்கு வந்திருக்கின்றது. அதாவது நாளடியார் என்று குறிப்பிடும் பொழுது நான்கு அடிகளை கொண்ட பாடல் தொகுப்பு என்று கூறலாம். இந்த நாளடியாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 400 பாடல்கள் இருக்கின்றன. அதாவது இந்த தலைப்புலையே பாருங்களேன், நாளடியார் என்று கொடுத்துருக்காங்க. மனிதர்களை குறிப்பிடும் பொழுதுதான் இந்த மரியாதை நிமித்தமாக நாளடியார் என்ற வார்த்தை இங்கே வரும். அதே போல இங்கே இந்த நூலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மரியாதையாக. ஏன் என்றால், அத்தனை சிறப்பு மிகுந்த கருத்துக்களை எல்லாம் தன்னகத்திலே கொண்டிருக்கக்கூடியது இந்த நூல். திருக்குறளை போன்றே இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வாழ்வியலை சிறப்பிக்க செய்யக்கூடியது. எடுத்துக்காட்டு, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பழமொழி இருக்கின்றது. அதாவது ஆலங்குச்சி வேளங்குச்சி இரண்டு, ஏதாவது ஒன்றை கொண்டு நாம் பல் துளைக்கினோம் என்றால் நமக்கு நம்முடைய பற்கள் உறுதியானதாக இருக்கும். அதுபோல இந்த நாளடியார் திருக்குறள் இரண்டிலும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய வாழ்வியலுக்கு மிக சிறந்தது என்பதை விளக்கக்கூடிய வகையில தான் இந்த பழமொழி இருக்கின்றது. அப்போ இந்த இரண்டு நூல்களும் சிறந்த நீதி நூல்களாக வழங்கப்படுகின்றன. இந்த நாளடியாருக்கு வேறு பெயர்களும், நாளடியார் என்ற நூலுக்கு வேறு பெயர்களும் இருக்கின்றன. என்ன பெயர்? நாளடி 400, வேளாண் வேதம். அத முதல்ல சொன்ன இல்லையா, நான்கு அடிகளை கொண்ட 400 பாடல்களின் தொகுப்பு, அதனால்தான் இந்த நாளடி 400. இன்னொன்று வேளாண் வேதம் என்று குறிப்பிடுகின்றோம். எப்படி திருக்குறளிலே அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போலத்தான் இந்த நாளடியாரிலும் அறம், பொருள், இன்பம், வீதி, அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று பகுதிகள், அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறளிலே அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பது போல நாளடியாரிலும் அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ திருக்குறள் மக்களுக்கு வேண்டிய வாழ்வியல் கருத்துக்களை கூறுவது போலத்தான் இந்த நாளடியாரும் மக்களுக்கு வேண்டிய வாழ்வியல் கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு அற்புதமான நூல். இந்த நாளடியார் 8000 புலவர்களால் இயற்றப்பட்ட ஒரு நூல் என்று கூறப்படுகின்றது. ஆனால் நமக்கு தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள நூல் மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா, 400 பாடல்கள் மட்டுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நாளடியார் பாடல் அதாவது 18 கீழ்கணக்கு வகையிலே வந்திருக்கின்றது. சங்ககாலம் என்று குறிப்பிட்டால், சங்ககாலத்து பாடல்கள் என்று குறிப்பிடும் பொழுது 10 பாட்டு 8 தொகை நாம் குறிப்பிடுகின்றோம். சங்கம் அறிவிய காலம் என்று குறிப்பிடும் பொழுது 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையான இடம், முதல் இடம் எதற்கு என்றால் இந்த நாளடியாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல் நூலாக
கொடுத்திருப்பது எது? இந்த நாலடியார். சரி, இந்த நாலடியாரில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் இப்போ பார்க்கலாமா? இது மனப்பாட பாடல்கள்னா உள்ளத அவனுக்கு கேட்டுக்கோங்க. கல்வியின் சிறப்பு. வாழ்க்கையிலே எத்தனையோ செல்வங்கள், குழந்தைகள் உங்களுக்கு உங்களை பெற்றோர் சேர்த்து வைக்கலாம், அத்தனை செல்வங்களும் நிலையாக இருக்குமா என்றால் சந்தேகம்தான். ஆனால் என்றென்றும் நம்மை விட்டு அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே செல்வம் நாம் பெறுகின்ற கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த கல்வி எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்க வெந்தனால் வேகாது, வேந்தனால் கொல்ல முடியாது, கல்வரால் களவாட முடியாத ஒரே பொருள் எது? இந்த கல்விதான். ஆகையால் அழியா செல்வம் கல்வியை பற்றி இந்த சமண முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இதில் 5 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்ற பாருங்க. வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறி வௌவார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க வகுப்புலியே இங்கே வல்வார் கொடுத்துருப்பாங்க. அந்த இது பதிலாக இங்கே எப்போ எழுதிக்கோங்க, வௌவார் வரணும். எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்ற அல்ல பிள்ளை. இப்போ நான் 5 வகை பொருள் என்ன பண்ணல, வைப்புலி கோட்பாடா ஒரு பொருள், வாய்த்தீர் கேடில்லை இரண்டாவது, மிக்க சிறப்பின் அரசன் செறி வௌவார் மூன்று, எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை நான்கு, மற்ற அல்ல பிற 5. 5 கருத்துக்கள் இது. முதல்ல பாருங்க, வைப்புலி கோட்பாடா. வைப்புலி, வைப்புலினா என்ன? பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய, பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம். அதாவது நம்ம சொல்லும்போது கருவூலம், பணம் வைத்திருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த பணம் வைத்திருக்கக்கூடிய இடம் என்ற அளவில் இந்த பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் என்று குறிப்பிடும் பொழுது, இந்த கல்வியை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் கற்று நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ளும் பொழுது கோட்பாடா யாராலும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, யாரும் அது களவாட முடியாது. இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு லாக்கர்லேயோ ஒரு பணம் வச்சுருக்கோம், 20,000 30,000 40,000 அதுக்கு மேலே பணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சில காரணங்களால் அந்த பணம் காணாமல் போவதற்கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் கற்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கல்வியானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் காணாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் வைப்புலி கோட்பாடா. நாம் கற்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கல்வி எந்த நிலையிலும் நம்மை விட்டு பிறரால் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதே செல்வங்கள் இருந்தால் அதை பிறர் களவாடிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாய்த்து ஈல் கேடில்லை. அதாவது வாய்த்து ஈல் பிறருக்கு கிடைக்கும்படி நாம் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோம். நமக்கு தெரிந்த ஒன்றே பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் என்றால் அதனால் நமக்கு கேடு இல்லை, எந்த ஒரு தீமையும் ஏற்படாது, குறைவு ஏற்படாது. நமக்கு இருக்கக்கூடிய கல்வி குறைந்து விடாது. நம்ம ஒரு 10,000 பணம் வச்சுருக்கோம், ஒருத்தருங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 5,000 எடுத்து கொடுக்குறோம், அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், ஒரு 5,000 மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த பணம் குறைந்து விடுகின்றது. ஆனால் நம்ம கற்ற கல்வியானது கொஞ்சம் கூட என்னவாகாது, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது குறையாது, அதனுடைய தரம் நமக்கு இன்னும் என்னவாகுது, அதிகம்தான் ஆகும். இது 2வது கருத்து. மிக்க சிறப்பின் அரசன் செறின் வௌவார். மிக்க சிறப்பின் அரசன், மிக சிறப்பு வாய்ந்த அரசன், தனக்கென ஒரு தனி இடத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசன், அரசனுமே கூட இந்த கல்வி செல்வத்தை நம்மிடம் இருந்து செறின் வௌவார் கவர்ந்து கொள்ள முடியாது. கல்வி செல்வத்தை நம்மிடம் இருந்து அரசனால் என்ன செய்ய முடியாது, கவர்ந்து கொள்ள இயலாது. அடுத்தது எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை. விச்சை என்றால் கல்வி, எச்சம் என்றால் விகுதி. இப்போ ஒருவர் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய பொருள் நம்முடைய செலவுக்கு, நம்முடைய
தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றோம். மீதி இருக்கக்கூடிய பணத்தை வருங்காலத்திற்கு வேணும், நம் குழந்தைகளுக்கு வேணும் சேமித்து வைக்க. அப்படி எச்சம் என மீதம் என ஒருவர் மக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வமானது அழிந்து விடுமானால் கல்வி ஒரு நிலையிலும் அழியாது. எப்பொழுதும் தந்தை தன்னுடைய மகனுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வமாக கல்வி இருக்கின்றது என்றால் அந்த கல்வி எப்பொழுதுமே அவனை விட்டு என்னவாகாது, அழியாது. அவனோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த செல்வம் இந்த கல்விதான். மற்ற அல்ல பிற மற்ற செல்வங்கள் எதுவும் செல்வங்கள் கிடையாது. எந்த நிலையிலும் அவனோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் வாழ்க்கையிலே பணம் எவ்வளவு இருந்தாலும் இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கல்வி நிறைந்திருக்கக்கூடிய ஒருவரிடம் நான் ஏற்ற கற்றுக்கொண்ட கல்வி இன்று இல்லையே, நான் ஏற்று கற்றுக்கொண்ட கல்வி இன்று இல்லையே, காணாமல் போய்விட்டதே, குறைந்து விட்டதே என்று வருத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. தான் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவருடைய அறிவு இன்னும் அதிகமாகின்றது. எவராலும் கவர்ந்து செல்ல முடியாத ஒரு சிறந்த செல்வமாக இருப்பது எது, இந்த கல்விதான். மற்ற செல்வங்கள் எதுவும் நிலையானது அல்ல. அதனாலதான் காமராசர் கூட சொல்லியிருக்காங்க, தந்தை தன்னுடைய மகனுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்று கூறக்கூடியது நல்ல கல்வி மட்டும்தான். கல்வியையே தன்னுடைய மகனுக்கு செல்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை வேறு எந்த ஒரு சொத்துக்களையும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீ சொத்துக்கள் சேர்த்து வைப்பதென்றால் கல்வியை கொடுக்காமல் இருப்பாயா? கல்விதான் வாழ்க்கையின் முக்கியம் என்று ஒரு மேடை பேச்சிலே மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போ எப்பொழுதும் நம்மிடம் அழியாமல் இழைத்து நிற்கின்ற ஒரே செல்வம் எது, கல்வி செல்வம் தான். புரியுதுங்களா? இந்த பாடல் மறுபடியும் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. வைப்புலி கொட்படா வாய்த்து ஈர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. சரியா? இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.